உலகத்திலே மிகவும் சிறந்தது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தானம் அப்படின்னு தெரியும் சார் ஒரு பெரிய சந்தேகம் எங்க கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி தானம் செய்துட்டு இறை வழிபாடு செய்யணுமா இறை வழிபாடு செய்த பிறகு வந்து தானம் கொடுக்கணுமா பொதுவாகவே வானம் பார்த்த பூமியில் தான தர்மம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாகவும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான விஷயமாகவும் இருக்குதுங்க அப்படி இருக்கும் பொழுது கோயிலுக்கு போகும்பொழுது தான் தானம் பண்ணணும் அல்லது கோயிலிருந்து வரும்பொழுது தான் தானம் பண்ணணும் அப்படிங்கிற விதியை வந்து சாஸ்திரம் சொல்லி வைக்க கிடையாதுங்க புண்ணியத்தை தேடி கோயிலுக்கு போகிற ஒவ்வொரு மனுஷாலும் கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசில் முதல்ல மனசில் பதிவு வச்சுக்கணும் இரண்டாவது இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற நேரம் சில பேர் வந்து அதாவது தினசரி கோயிலுக்கு போகிறோம் சில பேர் வாரம் ஒரு முறை போகிறோம் சில பேர் வருஷம் ஒரு முறை போகிறோம் சில பேர் வாழ்க்கையில் கோயில் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே அதை அதிர்த்து போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது இன்னும் சில பேர் தத்துவமாக வந்து வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு கும்பிட்டா போதும் அப்பாவுக்கு கும்பிட்டா போதும் நேரமின்மை வந்து மறைமுகமாக பேசக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் இப்படியெல்லாம் பொழுது தான தர்மம் பண்ணுவதற்கு நேரம் காலம் கிடையாது அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க எந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பேரம் பேசாம தானதர்மம் பண்ணக்கூடிய ஒரு உள்ளம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த உலகத்துல வந்து நிச்சயமா உயர்வு கிடைக்கும் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து திட்டம் போட்டு தானம் வாங்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் கட்டத்தில் இருக்கப்படி நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அல்லது சட்டப்படியே உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தோல்வியாக இருந்தால் கூட மனோ தர்மப்படி ஜாதக கட்டப்படி ஒரு வெற்றியை நீங்கள் தொட்டு ரசிக்கணும் அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் எந்த நேரமும் உங்களுடைய மனசில் படும்பொழுதெல்லாம் நீங்கள் தானதர்மம் பண்ணலாம் சாதாரணமாக வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது வெளியில் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தாலும் பரவாயில்ல நடந்து போகிற இடத்துல கூட வந்து ஒருவர் எதுக்காக பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து மானசீகமாக மதிக்காட்டி கூட பரவாயில்ல ஒரு மனோரீதியாக வந்து ஒரு மரியாதையாக நம்ம வந்து மரியாதை கொடுத்து மதிச்சிருந்தாலே போதுங்க நிச்சயமாக இந்த உலகத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்கும் இல்லையா அந்த உயர்வு உறுதியாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவரும் உணர முடியும் சார் நம்ம தானம் பத்தி பேசும்போது புண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க சார் புண்ணியம் அப்படின்னாலே காசி ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன் அங்க போனா மட்டும்தான் புண்ணியம் கிடைக்குமா வேற எங்கேயும் கிடைக்காதா பொதுவாகவே காசிக்கு போனால் புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் காசிக்கு போன அத்தனை பேருக்குமே புண்ணியம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை கண்ணியத்தோடு தெரிவிக்க கடமைப்பட்டுருக்குறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் தப்பு பண்ணிவிட்டு காசிக்கு ஒரு முறை போய் நீங்கள் கையால் கழுவிட்டு வந்துவிட்டால் புண்ணியம் அதாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிரும் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எதுக்குமே பயப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருங்க இருந்தாலும் சாஸ்திரம் எதனால் காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தகப்பனார் அல்லது தாயார் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துறதுக்காக அதாவது தியாகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எந்த ஒரு குழந்தைக்குமே வந்து அதாவது யோகம் கிடைக்குது அப்படின்னா பெத்தவங்க தியாகமாக இருந்தால் தான் யோகம் கிடைக்குதுங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஜாதக கட்டம் ரெண்டாவது அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இந்த பெற்றவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்குறதுக்கு ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமல ஒரு சில அறிஞ்சோ அறியாமல ஒரு சில பொய் சொல்லலாம் ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி தன்னுடைய குடும்ப தேவைக்காக உண்மையான தியாகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் வந்து மறைக்கப்பட்டு அது புண்ணியமாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த காசி ராமேஸ்வரம் கொடுக்குது நாம் திட்டம் போட்டு சட்டத்தை ஏமாத்துறதுக்காக எத்தனையோ பண்ணிட்டு என்னுடைய குடும்ப தேவைக்காகத்தான் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்காக ஏருக்கு மாறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு காசிக்கு போனோன்னு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நன்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க